வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. தமிழக முதலமைச்சரின் இடைவிடாத மக்கள் சந்திப்பின் காரணமாக கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி இருக்கிறார் என்று அறிகிறோம். விரைவில் குணமடைந்து களத்திற்கு திரும்ப வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் தெரிவித்துள்ளார். KMDK நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட இளைஞரணி சார்பாக நடத்தப்பட்ட இளைஞரணி தீரன்படை ஆலோசனைக் கூட்டம் ஹோட்டல் தமிழ்நாட்டில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுரேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி கலந்து கொண்டார். நடைபெற்று முடிந்த திருப்பூர் பல்லடம் ஊராட்சி ஒன்றியம் 1வது வார்டு இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஈஸ்வர மகாலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றார். KMDK சார்பில் மாவட்ட கவுன்சிலர் ராஜேந்திரன் நேரில் சென்று வாழ்த்து தெரிவித்தார். KMDK நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நிர்வாகிகளை சந்தித்து கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனை மேற்கொண்டார் மாநில இளைஞரணி செயலாளர் சூரியமூர்த்தி. KMDK நாமக்கல் வடக்கு மாவட்டம் நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றியத்தின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் AP செல்வராஜ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக நமது நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். எனது குப்பை எனது பொறுப்பு என்ற தமிழக அரசின் தூய்மையான கோவையை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அமிர்தா வித்யாலயா பள்ளியில் 18வது வார்டு கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் துவக்கி வைத்தார். கோவை மாவட்டம் அன்னூர் அடுத்துள்ள மோளப்பாளையம் பகுதியில் மத்திய அரசின் பல்வேறு துறைக்கு எதிராக 2022 ஜூன் மாதம் வரை மட்டும் மக்களிடமிருந்து சுமார் 559,094 புகார்கள் வந்துள்ளன. மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட இலங்கை அதிபர் ராஜபக்சே மாலத்தீவுக்கு விமானம் மூலம் தப்பிச் சென்றார் என உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. தொழிலதிபர் விஜய் மல்லையா வாங்கிய 9,000 கோடி கடனை திருப்பிச் செலுத்தாமல் லண்டனுக்கு தப்பிச் சென்றதால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் 4 மாத சிறை தண்டனையுடன் 2,000 ரூபாய் அபராதம் விதித்தது உச்சநீதிமன்றம். தலைநகர் டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பாராளுமன்ற கட்டிட பணியை பார்வையிட்டார் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் அவர்கள். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.